செய்திகள் வாசிப்பவர் செல்வம். நாகானப்பள்ளி கிராமத்தில் பகுதி நேர நியாய விலை கடையை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் திறந்து வைத்து பொதுமக்களிடம் நேரில் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள நாகானப்பள்ளி கிராமத்தில் பகுதி நேர நியாய விலை கடையை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் இப்பகுதி மக்களின் கடந்த 15 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் புதிய நியாய விலை கடையை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து முதல் விற்பனையாக சர்க்கரை, அரிசி, கோதுமை உள்ளிட்ட பொருட்களையும் வழங்கி புதிய குடும்ப அட்டைகளுக்கும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து 100 நாள் திட்ட பணியாளர்கள் மற்றும் கிராம மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது 100 நாள் வேலை என்பதை 150 நாளாக உயர்த்தப்பட வேண்டும், சாலை வசதி, குடிநீர் வசதி, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வலியுறுத்தி கோரிக்கை மனுக்களையும் வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட அவர் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை என்று உறுதியளித்தார். மேலும் இந்த விழாவின் போது ஒன்றிய செயலாளர்கள் ராஜேந்திரன், சாந்தமூர்த்தி, பேரூராட்சி தலைவர் தம்பிதுரை, அவைத்தலைவர் நாகஜான், துணைப்பதிவாளர் ராஜதுரை, வட்ட வழங்கல் அலுவலர் சிவராஜ், ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம், கவுன்சிலர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட ஊர் கவுண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்.